என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். இப்போது நாம் பார்க்க போவது பாவப்பட்ட ப்ரொடியூசர்கள் குறும்பட விமர்சனம். எவனாவது இழிச்சவாய் சிக்கினா லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பாக்குறேன், ஒரு ப்ரொடியூசர் கூட சிக்க மாட்டேங்கிறான். தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் படம் தயாரிப்பதற்கு எந்த அளவுக்கு மனவேதனையும் சோதனையும் அடைகிறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சொத்தை விற்று, வீட்டை விற்று, தோட்டத்தை விற்று தான் வந்து படத்துக்கு முதலீடு செய்து படம் தயாரிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இயக்குனர்கள், அதுவும் குறிப்பாக கத்துக்குட்டி இயக்குனர்கள் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களை ஏமாற்றி பணம் பிடுங்குகிற தெல்லு முழுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தான் கதை. இன்னும் உருப்படியா ஒரு வேலை கூட நடந்த மாதிரி தெரியலண்ணா. இந்த அவஸ்தையும் கொடுமையும் அனுபவித்தவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருள் சிவா. தென்காசியை சேர்ந்தவர், கொஞ்சம் நிலபுலன்களுக்கு சொந்தக்காரர். சென்னையிலிருந்து ஒருவர் போய், அண்ணே நீங்கள் கம்பீரமாக இருக்கீங்க, நீங்கள் தான் படத்துக்கு வில்லன், நீங்கள் சொன்ன பட்ஜெட்டில் நான் படம் எடுத்து தரேன்னு சொல்லி 40 நாள் உட்கார்ந்து அவருடைய பணத்தை ஆட்ட போட்டிருக்கான். ஆரம்பத்தில் கையில் காலில் விழுந்து வாய்ப்பை பெற்ற இயக்குனர் அதுக்கப்புறம் உன்னையமையா படம் எடுக்க சொன்னது, ப்ரமோஷனுக்கு இன்னும் 1 கோடி ரூபா ஆகும், எடுத்துருவான்னு சிகரெட்டை வச்சு பற்ற வை அப்படின்னு தயாரிப்பாளரே மிரட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்டருக்கு திரைக்கதைன்னா என்னென்னு தெரியாது, கதைன்னா என்னென்னு தெரியாது, ஷாட் வைக்க தெரியாது, லென்ஸு தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. ஆனால் உடான்ஸு விட்டு பேச தெரியும், கதை ரீல் விட்டுக்கிட்டே இருப்பார். அண்ணே ஓப்பன் பண்ணால் நீங்கள் குதிரையில் வந்துக்கிட்டீங்கண்ணே, கட 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 கடகன்னு டக்குன்னு ரயில்வே கேட் மூடுதுண்ணே, இப்படி தான் கதை சொல்லுவான். ஆனால் ஒரு இளவும் தெரியாது. நீங்கள் மட்டும் ஸ்க்ரீனில் வந்தீங்க வேறு லெவலாக இருப்பீங்கண்ணே, அப்படிப்பட்ட ஃபேஸ்ண்ணே உங்கள் ஃபேஸ். இதில் இந்த மாதிரி கப்ஸா டைரக்டர்களை நம்பி பல கிராமத்து பட அதிபர்கள் ரொம்ப வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப கேவலமாக அந்த இயக்குனர்கள் அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க. இதுதான் கதை. அருள் சிவா பட தயாரிப்பாளராக நடித்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் வில்லனாக நடித்திருக்கிறார். நிஷாந்த் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யுக விரிக்ஷா இது தயாரிப்பாளரின் மகள், படத்திலேயும் தயாரிப்பாளர் மகளாகவே நடித்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான கான்செப்டு, அதாவது இது வந்து அவருடைய சொந்த பணத்தை போட்டு இந்த படத்தை தயாரித்திருக்கிறாருன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவரை போல மற்ற தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி அமைச்சூர் டைரக்டர்கள்ட்ட, விவரம் தெரியாத டைரக்டர்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரே படிப்பினையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். நிறைய பேர் கிராமத்தில் சினிமா ஆர்வக்கோளாறுல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணமும் இருக்குது. ஆனால் அந்த சினிமா ஆர்வக்கோளாறு உள்ள தயாரிப்பாளர்கள்ட்ட போய் பம்மி காயில் காலில் விழுந்து எப்படியாவது படத்தை தயாரிப்பதற்கு வாய்ப்பை பெற்று விடுகிறார்கள். இந்த டுபாக்கூர் இயக்குநர்களை நம்பி பணமும் கொடுக்குறாங்க, ஆனால் ஷூட்டிங்கே நடத்துறதில்லை. நட்சத்திர ஹோட்டலில் தங்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லை பாலியல் பலாத்காரம், சினிமாவிலேயே வாய்ப்பு கொடுக்குறேன், உதவி வாய்ப்பு, உதவி இயக்குனர் வாய்ப்பு கொடுக்குறேன், சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கொடுக்குறேன்னு பொம்பளைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிகிட்ருக்காங்க, அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தினுடைய கான்செப்ட். இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு அவசியமான ஒரு படம் இது. இந்த படத்தையே முழு நீள படமாக எடுத்தால் படம் நிச்சயமாக ஓடும். ஏன்னா எந்தெந்த டுபாக்கோர் இயக்குநர்கள் எப்படி எப்படி தயாரிப்பாளர்களை வலை வீசி பிடிக்கிறார்கள், அவர்களை எப்படி மயக்கிறாங்க, எப்படி மிஸ்மரைஸ் பண்ணி படத்தை பிடுங்குறாங்கங்கிறதுலாம் நிறைய தயாரிப்பாளர்கள் அனுபவப்பட்டது தான். இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இந்த தயாரிப்பாளர் நினைத்தது பாராட்டுதற்குரியது.
தயாரிப்பாளர் படத்தின் கதாநாயகன் அருள் சிவா முயற்சி வரவேற்க தகுந்தது. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கத்துக்குட்டி இயக்குநர்களின் அயோக்கியத்தனம், பசுத்தோல் போர்த்திய புலிகளாக செயல்படுகிற துபாக்கூர் இயக்குநர்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. டைரக்டர் தம்பியை பார்க்கணும். நேர்களே, இந்த பதிவுக்கு கீழே குறும்படத்தினுடைய லிங்கை வச்சிருக்கிறோம், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் கருத்துக்களை சொல்கிறேங்கன்னு சொல்கிறேன்னா, ஏனென்றால் சினிமா எந்த அளவுக்கு துருப்பிடித்து இருக்கிறது என்பதை பற்றிய நேரடி படம் தான், யதார்த்தமான பதிவு தான். டுபாக்கூர் இயக்குநர்கள் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை விளக்கும் படம்தான் பாவப்பட்ட ப்ரொடியூசர். தம்பி, 1 கோடி ரூபாயில் படத்தையே எடுத்து முடிச்சிடலான்னு சொன்னீங்க, இப்போவே 2 கோடி ஆயிடுச்சு தம்பி. பாவப்பட்ட ப்ரொடியூசர் லிங்க்கு இந்த பதிவுக்கு கீழே இருக்குது, லிங்கை ஓப்பன் பண்ணி படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.